நம்பர் பாத்தீங்க
அவர்களே, நம்முடைய பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் திரு ராஜேந்திரன் அவர்களே, மற்றும் பொருளாளர் சேகர் ஐயா அவர்களே, மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரையும், மேலும் இப்ப இந்த ஊரினுடைய ஊர்கவுண்டர், நம்முடைய பள்ளியினுடைய எஸ்எம்சி தலைவி, உறுப்பினர்கள் அனைவரையும் பள்ளியின் சார்பாக வருகை என வரவேற்பில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இப்பொழுது இந்த 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நம்முடைய ஊராட்சி மன்றத்தலைவர் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். மரியாதைக்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, கவுன்சிலர் அவர்களே, ஆனந்தன் அவர்களே, பன்னீர் அவர்களே, நம்ம எஸ்எம்சி தலைவி அவர்களே, மற்றும் ஸ்ரீராம் அவர்களே, சேகர் அவர்களே, ஊர் கவுண்டர் மணி அவர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 75வது குடியரசு தின விழா சட்டம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அதே போல நம்ம ஆசிரியர்களை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. மாணவர்களும் நல்ல ஒழுக்கத்தை கடைபிடித்து நல்ல மார்க் எடுக்க வேண்டும், மதிப்பெண் பெற வேண்டும். அதே நேரத்தில் நம்ம பிடிஏ தலைவர் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். நம்ம எச்எம் சார் நேற்று ஒரு முந்தான ஒரு வார்த்தை சொன்னார், நான் இது கடைசி குடியரசு தின விழா என்று சொன்னார். அவர் கடைசி குடியரசு தின விழாவாக இருக்கக்கூடாது. அவர் எப்போதும் எந்த குடியரசு தின விழாவாக இருந்தாலும் சரி, சுதந்திர தின விழாவாக இருந்தாலும் சரி, அவர் தாராளமாக வந்து அவர் உரையை ஆற்றலாம், அவர் வந்து குடியேற்ற கூட இருக்கலாம், எல்லாமே செய்யலாம். அது போல எனக்கு நேரம் கருதி இந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெற வேண்டும். இந்த எச்எம் அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு நூறாண்டு வாழ மற்ற அனைவரும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நம் பள்ளியின் தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள், மாணவர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று இந்த இந்த தமிழர்களே, மாணவர் செல்வங்களே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த 75வது குடியரசு தினம் குறைவாக இருக்காங்க, வரலையா இல்லை தெரியல. இந்த பள்ளிக்கு அவசியம் கலந்துருக்கீங்க, அதனால நம்ம பள்ளியை பொறுத்த வரைக்கும் நல்ல சிறந்த ஆசிரியர்கள். ஆசிரியர்னா சாதாரணமாக சொல்ல முடியும், பாடம் சொல்லி கொடுக்கும்